ஈவினிங் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தட் இஸ் ரோல் ஆஃப் விமன் இன் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், உங்களா தமிழக விடுதலை போராட்டத்தில் யாருடைய பங்கு அப்படின்னா, நமது சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய பங்குகளை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்கணும், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு லேடிஸாக பார்க்குறோம், ரைட்? ஃபஸ்ட் வி வில் மூவ் வித் என்ன அப்படின்னா, வேலு நாச்சியார், ஓகேங்களா? வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். 1730 1796 வரை தமிழகத்தை ஆட்சி செய்த, தமிழகம்ல சிவகங்கை சீமையை ஆட்சி செய்த ஒரு பெண்மணியாக கருதப்படுபவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள், ரைட்டுங்களா? இந்த வீரமங்கை வேலு நாச்சியார் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவரை பற்றி நம்ம நிறையாவே படிச்சுட்டு இருக்கோம், இப்பயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா படிச்சுட்டு தான் இருக்கோம். யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஷியாம் குட் ஈவினிங், மல்லிதுரை ஹாய், ரைட்? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லமுத்து சேதுபதி மற்றும் முத்தாத்தாள் நாச்சியார் ஆகியோருக்கு மகளாக பிறந்தவர் தான் யார் அப்படின்னா, இந்த வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள், ரைட்டுங்களா? இவங்க வந்து தனது இளம் வயதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குதிரையேற்றம், வாள், அப்புறம் வாள்வீச்சு, களரி போன்ற பல்வேறு கலைகளில் கைதேர்ந்தவராக என்ன பண்ணப்பட்டார் அப்படின்னா கருதப்பட்டார். இவருக்கு தெரிஞ்ச மொழிகள் என்னென்ன அப்படின்ற நம்ம கட்டாயம் படிக்கணும். பைக் ஸ்டேட்டஸ் ஹாய். ஸோ என்னென்ன மொழிகள் பாருங்க, ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளில் இவர் வல்லமை பெற்றிருந்தார். இதில் ரொம்ப முக்கியமான மொழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருது மொழி. காரணம் என்ன அப்படின்னா, ஹைதர் அலியிடம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உதவி கேட்டிருப்பாங்க, ரைட்டுங்களா? குதிரை வேணும், குதிரைப்படைகள் வேணும், ஆங்கிலேயை எடுத்து நான் சண்டை போடுறதுக்கு எனக்கு போதிய உதவி வேண்டும், அந்த மாதிரி யார் கேட்டிருப்பா அப்படின்னா, வேலு நாச்சியார் அவர்கள் ஹைதர் அலியை கேட்கும் பொழுது ஒரு கடிதம் எழுதினார். அது எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா உருது மொழியில் எழுதப்பட்டது. இது டிஎன்பிஎஸ்சியில் என்ன பண்ணியிருக்காங்க, கேள்வியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? எப்படி கேள்வி கேட்பாங்க, ஹைதர் அலிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலு நாச்சியார் எந்த மொழியில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா லெட்டர் எழுதினாங்க, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. எந்த மொழியில் எழுதுனாங்கன்னா உருது மொழியில் எழுதியிருக்காங்க, ரைட்டுங்களா? ரைட். தனது 16வது வயதில், இது கேட்கலாம் ஓகேங்களா, தனது 16வது வயதில் இவர் யாரை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னா, முத்து வடுகநாதரை என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னா திருமணம் செய்து கொண்டார். யார் இந்த முத்து வடுகநாதர் அப்படின்னா, சிவகங்கை சீமையை ஆட்சி செய்த மன்னராக கருதப்பட்டவர் தான் யார் அப்படின்னா, இந்த முத்து வரகநாதர் அவரை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு மகள் யார் அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார். இவங்களுக்கு ஒரே ஒரு வாரிசு தான், யார் அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார். மேலும் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்து வடுகநாதரை 2வது திருமணம் தான் செய்து கொண்டாங்க. மூத்த திருமணம் வந்து வேற ஒரு அம்மையார் திருமணம் செய்திருப்பார். 2வது மனைவியாக யார் திருமணம் பண்ணாங்க அப்படின்னா, இந்த வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் யார் திருமணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, தட் இஸ் யுவர் ரெஸ்பெக்டிவ் முத்து வடுகநாதர், ரைட்டுங்களா? இந்த முத்து வருகநாதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனது மூத்த மனைவியை அழைத்து கொண்டு எங்கே செல்கிறார் அப்படின்னா காளையார் கோவிலுக்கு செல்கிறார், ரைட்டுங்களா? அந்த காளையார் கோவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணப்படுகிறார் அப்படின்னா, இந்த முத்து வருகநாதர் யாரால் கொல்லப்படுகிறார் அப்படின்னா, ஃபாஞ்சோர் மற்றும் ஸ்மித் ஆகியோரால் என்ன பண்ணப்படுகிறார் அப்படின்னா கொல்லப்படுகிறார். திட்டமிட்டு என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா கொல்லப்படுகிறார். யார் அப்படின்னா இந்த முத்து வருகநாதர். அதனால் யார் நிர்கதி ஆகிறா அப்படின்னா, வீரமங்கை வேலு நாச்சியார் வந்து நிர்கதி ஆகிறாங்க. இல்லை குறிப்பிடப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீரமங்கை வேலு நாச்சியார் என்ன பண்ண போயிட்டாங்க அப்படின்னா, சதி உடன்கட்டை ஏறுற அளவுக்கு போயிட்டாங்க. பட் அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய தளபதியாக இருந்த சின்ன மருது, பெரிய மருது ஆகியோர் யாரை தடுத்து நிறுத்துறாங்க, தட் இஸ் யார் வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா தடுத்து நிறுத்துறாங்க. ராணியாரை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உடன்கட்டை ஏறுதலை நிறுத்திடணும், உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், கட்டாயம் சிவகங்கை சீமையை என்ன பண்ணணும் அப்படின்னா மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆதரவு யார் இவங்களுக்கு அளிக்கிறா அப்படின்னா வேலு நாச்சியாருக்கு மருது சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அழிக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பின்னாடி ஆஃப்டர் ஹர் டெத்து சிவகங்கை யார் கண்ட்ரோலுக்கு போகுது அப்படின்னா மருது சகோதரர்கள் கண்ட்ரோலுக்கு போகுது, ரைட்டுங்களா? இந்த காரணம் தான். ஓகே ரைட். சரி, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தலைமுறையாக கொஞ்ச நாள் இருக்காங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பகுதியை ஆட்சி செய்திருந்தார் கோபால நாயக்கர், ஓகேங்களா? திண்டுக்கல் பகுதியை ஆட்சி செய்தார் கோபால நாயக்கர். விருப்பாட்சி என்னும் இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா போய் எத்தனை ஆண்டுகள் அவங்களோட உதவியோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க, 8 காலங்கள் யார் தலைமுறமாக வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னா, தட் இஸ் யுவர் வீரமங்கை வேலு நாச்சியார், ரைட்டுங்களா? அங்கே போய் அவங்க சும்மா ஒன்றும் கிடையாது, ஒரு பெரிய படையை திரட்டுறாங்க. யாருக்கு எதிராக அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு பெரிய படையை யார் திரட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னா இந்த வீரமங்கை வேலு நாச்சியார் திரட்டிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் அம்மையார் என்னவும் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம் எழுதுறாங்க, யாருக்கு, ஹைதர் அலிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். என்ன கடிதம் அப்படின்னா, இந்த மாதிரி நாங்களும் யாரை எதிர்த்து போரிடுகிறோம் அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்த்து போரிடுகிறோம், அதனால் எங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா உதவி செய்யுமாறு தாழ் அன்புடன் நீங்கள் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி இந்த கடிதத்தை யாரிடம் கொடுத்து விடுறாங்க அப்படின்னா அவங்களோட இராணுவ தலைவரான தாண்டவராயன்,
ஓகேங்களா தாண்டவராயனாரிடம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கொடுத்து விடுறாங்க. ஸோ என்ன மொழியில் இந்த கடிதம் எழுதப்பட்டதுன்றது தான் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கேள்வி. என்ன மொழியில் இந்த கடிதம் எழுதப்பட்டது அப்படின்னா உருது மொழியில் இந்த கடிதம் எழுதப்பட்டது. விஜயசாந்தி, கார்த்திக், குட் ஈவினிங். ரைட், உருது மொழியில் தான் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா இந்த கடிதம் என்ன பண்ணப்பட்டதுன்னா எழுதப்பட்டது. ரைட்டா, யாரிடம் கொடுத்துட்றாங்க? தாண்டவராயனிடம். இன்டர்ன் அப்படியே ஹைதர் அலிக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னதுங்க, நம்ம வந்து நம்ம லெட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உருது மொழியில் எழுதியிருக்காங்கன்னு. இதை பார்த்து பெருமை அடைந்த ஹைதர் அலி 500 காலாட்படைகளையும் 5000 காலாட்படைகளையும் 5000 குதிரைப்படைகளையும் யாருக்கு அர்ப்பணித்தார், யாருக்கு தானமாக வழங்கினார் அப்படின்னா தட் இஸ் வேலுநாச்சியார். ஓகேங்களா, ஸோ இவர்களோடு உதவியோடு தான் வீரமங்கை வேலுநாச்சியார் எந்த கோட்டையை கைப்பிடிக்கிறாங்க, இழந்த தனது சிவகங்கை கோட்டையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீண்டும் கைப்பிடிக்கிறாங்க. பின்பு இவரது மறைவுக்கு பின்பு சிவகங்கை சீமை யார் கைவசம் செல்கிறது அப்படின்னா தட் இஸ் இட் வாஸ் வெஸ்டர் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் மருது சகோதரர்கள், மருது சகோதரர் கைக்கு போய்கிறது அவ்வளோதான். ரைட், இது இல்லாமல் வீரவங்க வேலுநாச்சியார் படிக்கும்போது ஒரு ரெண்டு பெண்மணிகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். ரைட்டுங்களா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குயிலி. ஓகேங்களா, குயிலி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உடையாள். ஓகேங்களா, ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க குயிலி உடையாள் படைக்கு அஞ்சாள் அப்படிம்பாங்க. ரைட்டுங்களா, காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குயிலி, இந்த குயிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவகங்கை மீட்பு போராட்டத்தின் பொழுது தான் மேலே என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஆயுத கிடங்கு இருக்கும் எங்கே அப்படின்னா இந்த சிவகங்கை கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குக்குள்ளே தான் மேலே எண்ணெயை ஊற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கொளுத்துக்கிட்டு அந்த ஆயுத கிடங்குல பிடிச்சி அந்த ஒட்டுமொத்த ஆயுத கிடங்குமே என்ன பண்ணுறாங்கன்னா வெடிக்க வைக்கிறாங்க. அதனால குயிலியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹியூமன் பாம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்தியாவுடைய முதல் மனித வெடிகுண்டு யார், குயிலி. ரைட்டுங்களா, ஸோ ஆனால் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணாங்க, யார் ரெக்வஸ்ட் பண்ணா அப்படின்னா டைம் பாஸ் ஹாய், யார் ரெக்வஸ்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் யுவர் ரெஸ்பெக்டிவ் குயிலியை வந்து வேலுநாச்சியார், நீங்கள் என்னவோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உயிர் தியாகம் செய்யக்கூடாதுன்ற வேண்டுகோளை யார் முன் வைக்கிறா அப்படின்னா வேலுநாச்சியார் முன் வைத்த பொழுதும் தனது நாட்டை காப்பாற்றுவதற்காக குயிலி என்ன பண்ணுறாங்க, தன் உயிரை துச்சமாக கருதி என்ன பண்ணுறாங்க, தன் மீது எண்ணெயை ஊற்றி என்ன பண்ணுறாங்க, அந்த ஆயுத கிடங்குக்குள்ளே குதிச்சு ஒட்டுமொத்த ஆயுத கிடங்கை வெடிக்க வச்ச பெருமை யாரையே சேரும் அப்படின்னா குயிலி அவர்களை சேரும். ரைட்டுங்களா, அதனால குயில் உடையால் என்னன்னு சொல்லுவோம், படைக்கு அஞ்சால் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா, அடுத்து ரெண்டாவது யார் சார் இந்த உடையால் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரைட், இந்த குயிலி வந்து உடையால் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலுநாச்சியார் போவாங்க. ரைட்டுங்களா, தனது படையை தரத்திட்டு தரத்துவதற்காக என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலேயரிடம் இருந்து என்ன பண்றாங்கன்னா தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஷி இஸ் பாசிங் சம்வர் எல்ஸ், அந்த போற வழியில யாரை பாக்குறாங்க, வேலுநாச்சியார் உடையால பாக்குறாங்க. உடையால் அவங்களுக்கு தாகத்தை தணிப்பதற்காக இளநீர் தண்ணீர் கொடுத்ததாக வரலாறு கூறுகிறது. ரைட்டுங்களா, ஆனால் இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உடையால பொறுத்து சித்திரவதப்படுத்துறாங்க. என்ன சித்திரவதப்படுத்துறாங்க, நீ மரியாதையை உண்மையை சொல்லு, வேலுநாச்சியார் எங்கே இருக்காங்கன்னு. பட் கடைசி வர யார் சொல்ல மறுத்துட்டா, உடையால் சொல்ல மறுத்துட்டா. அப்போ உடையால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் கொன்று விடுகிறாங்க, ஆங்கிலேயர்கள் கொன்று விடுறாங்க. அதனால உடையாளுடைய ஞாபகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீரமங்கை வேலுநாச்சியார் தனது தாலியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடையாளுக்கு சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு வரலாறு கூறுகிறது. ரைட்டுங்களா, ஸோ அதுதான் நம்ம தமிழக விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கில் முதல்ல நம்ம யாரை பார்த்துருக்கோம், தட் இஸ் யார் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை என்ன பண்ணியாச்சுன்னா சந்திச்சாச்சு. ரைட்டுங்களா, ஸோ இதில் நம்ம கட்டாயம் மனப்பாடம் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஜஸ்ட் ஓவர் வியூ சொல்கிறேன். ரைட், பாயிண்ட் நம்பர் 1, இவங்களோட பேரண்ட்ஸு உங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியும்னு தெரியணும், முத்துவடையநாதர்னா யாருன்னு தெரியணும், மருது சகோதரர்களுக்கும் வேலுநாச்சியார்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தெரியணும், தாண்டவராயன் தெரியணும், லாஸ்டாக கோபால நாயக்கர் விருப்பாட்சி திண்டுக்கல் பகுதியில் உள்ள விருப்பாட்சியை ஆட்சி செய்த கோபால நாயக்கரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து குயிலி ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடையார், அவ்வளோதான். ஸோ இவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, திலகவதி, குட் ஈவினிங். ரைட், ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஃபேக்ட்ஸ் அபவுட் யர் வேலுநாச்சியார். ரைட்டுங்களா, ரைட், இரண்டாவது நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழக ஆட்சி செய்த மதுரை பகுதியை ஆட்சி செய்த ராணி மங்கம்மாள். ஓகேங்களா, இன்னும் மதுரையிலேருந்து யாராச்சும் வந்தீங்கன்னா தெரியும் மங்கம்மாள் சத்திரம்னு என்ன இருக்கு, இன்னும் மதுரையில் இருக்கு. ரைட்டுங்களா, ரைட், ஸோ ஆக்சுவலாக இவங்களோட என்ன மரபை சார்ந்தவர்கள் அப்படின்னா நாயக்கர் மரபை சார்ந்தவர் தான் யார் அப்படின்னா தட் இஸ் யுவர் ரெஸ்பெக்டிவ் ராணி மங்கம்மாள். இவங்களுடைய தந்தை யார் அப்படின்னா லிங்கம் நாயக்கர். ரைட்டுங்களா, லிங்கம் நாயக்கர். இவங்க எங்கே பிறந்திருக்காங்க, மதுரையில் பிறந்து எப்போ இறந்துருக்காங்க, 1705 யார் மரணம் அடைகிறார் அப்படின்னா தட் இஸ் யுவர் ரெஸ்பெக்டிவ் ராணி மங்கம்மாள். ரைட்டுங்களா, ரைட், இந்த ராணி மங்கம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மதுரையை ஆட்சி செய்த நாயக்கர் மன்னர்களில் ஒரே பெண்மணி யார் தான் அப்படின்னா ராணி மங்கம்மாள். ஓகேங்களா, மீனாட்சி நாயக்கர் இருக்காங்க, பட் இருந்தால் ராணி மங்கம்மாள் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு நாயக்கராக கருதப்பட்டார். ரைட்டுங்களா,
ஸோ மதுரை ஆண்ட சொக்கநாதர் நாயக்கருடைய மனைவி ரைட்டுங்களா, இவங்களோட கணவர் யார், சொக்கநாதர் நாயக்கர் தான். யாருடைய கணவராக கருதப்பட்டார், ராணி மங்கம்மாளுடைய கணவராக கருதப்பட்டார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரவிந்த் குட் ஈவினிங், ஸோ யூ ஆர் ஃப்ரம் பெங்களூரா ரைட், ஸோ தனது கணவர் இறந்த பின்னாடி, சொக்கநாத நாயக்கர் இறந்த பின்னாடி தானும் அதே கதை தான், இங்கே வேலுநாச்சியர் கதை தான் அப்படியே இங்கே அப்ளிகபிள். இவங்க என்ன பண்ணலை அப்படின்னா, தீ குளிக்கலை ரைட்டுங்களா, தீ குளிக்கலை, என்னது உடன்கட்டை ஏறலை. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே உங்களோட பையன் ரொம்ப குட்டி பையனாக இருந்தான். அந்த குட்டி பையன் பேர் என்னன்னு கேட்பான், கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர் ரைட்டுங்களா, அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர் ரைட்டுங்களா. இதுதான் யாருடைய பையன், ராணி மங்கம்மாளுடைய மகன். இவங்க ரொம்ப குட்டி பிள்ளையாக இருந்தனால யார் தீ குளிக்கல உடன்கட்டை ஏறவில்லை அப்படின்னா, ராணி மங்கம்மாள் ஏறவில்லை. இன்சிடென்ட் என்ன பண்ணாங்க, அவரை மன்னராக சூட்டிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க கூடயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருந்துட்டு இருந்திருக்காங்க ரைட்டுங்களா. இவங்க ரொம்ப வந்து ஒரு டேலண்டான லேடி யார் அப்படின்னா, தட் இஸ் ஏ ரெஸ்பெக்டிவ் ராணி மங்கம்மாள். நீண்ட காலம் என்ன பண்ணாங்க, தனியே ஆட்சி செய்த ஒரு நாயக்க மன்னராக கருதப்பட்டார். முக்கியமான பாயிண்ட்டு, இந்த பழைய குரூப் ஒன் கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாயக்கர்களினுடைய கோட்டையாக கருதப்பட்டது இல்லை நாயக்கர்களுடைய தலைநகரமாக கருதப்படுவது எது அப்படின்னா, மதுரை தான் நம்ம படிச்சிருக்கோம், திருமலை நாயக்கர் மகால் அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரைட்டா. பட் இந்த ராணி மங்கம்மாள் வந்து உங்களுடைய தலைநகரமாக எதை வச்சுருந்தாங்க அப்படின்னா, திருச்சியை வச்சுருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது டிஎன்பிஎஸ்சியில் என்ன பண்ணியிருக்காங்க, அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி ரைட்டுங்களா. ஸோ எல்லா நாயக்கர் மன்னரும் அவங்களுடைய கேபிட்டலாக எதை வச்சுருந்தாங்கன்னா, தே கன்சிடர் தேர் கேபிட்டலாக மதுரை. பட் ஷீ இஸ் த ஒன்லி லேடி எதை கேபிட்டலாக வச்சுருந்தாங்கன்னா, திருச்சிராப்பள்ளியை கேபிட்டலாக வச்சுருக்காங்க ரைட் ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே தான் இங்கே திரும்ப சொல்லியிருக்காங்க வரலாறு ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரை ஆண்ட விஜயராகவ நாயக்கரின் மகளை திருமணம் செய்த சொக்கநாத நாயக்கரை நினைத்தார். ஆக்சுவலாக என்னென்னா, இவங்க உயிரோடு இருக்கிறப்பே, யார் உயிரோடு இருக்கப்பையே, ராணி மங்கம்மாள் அவர்கள் உயிரோடு இருக்கிறப்பையே தஞ்சாவூர் பகுதியை ஆட்சி செய்த நாயக்கர். ஆக்சுவலாக நாயக்கரை நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, மூணு வம்சமாக பிரிப்பாங்க. மதுரை நாயக்க வம்சம்னு சொல்லுவாங்க, திருச்சி பகுதியின் நாயக்கர்கள் ஆரம்பித்து செஞ்சாங்க, அடுத்து செஞ்சி ஓகேங்களா. மொத்தம் மூன்று நாயக்கர்கள், நீங்கள் தமிழக வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ரைட். நாயக்கர்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா, மூணாக பிரிக்கிறோம், மதுரை நாயக்கர், திருச்சி நாயக்கர், செஞ்சி நாயக்கர்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க ரைட்டா. ஸோ அதில் நம்ம மதுரையிலாம் படிக்கிறோம். இந்த சொக்கநாத நாயக்கர் யாருடைய கணவர், ராணி மங்கம்மாளுடைய கணவரான சொக்கநாத நாயக்கர் யாரை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறார், விஜயராகவ நாயக்கர், தஞ்சாவூர் பகுதியை ஆட்சி செய்த விஜயராகவ நாயக்கரின் மகளை திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாரு. பட் என்ன பண்ணலாம், அந்த முயற்சி நிறைவேறவில்லை என்பது என்ன பண்ணப்படுகிறதுனா குறிப்பிடத்தக்கது ரைட்டுங்களா. அடுத்து 1682 வந்து பார்த்தீங்கன்னா, சொக்கநாத நாயக்கர் இறந்த பின்னாடி அவங்களுடைய மூன்று மாத குழந்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மன்னராக பதவியேற்க வச்சு அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க, உடன்கட்டை ஏற மறுத்ததாக என்ன பண்ணுகிறது வரலாறு கூறுகிறது. அடுத்து அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர், இவர் யாருன்னு பார்த்தோம், ராணி மங்கம்மாளுடைய மகன் தான் யார் அப்படின்னா, இந்த அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர் ரைட்டுங்களா. இவங்க என்ன பண்ணுறாங்க, ராணி மங்கம்மாள் அவங்க மகனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, திருமணம்லாம் செய்து வைக்கிறாங்க ரைட்டுங்களா. அவங்க அன்னையோட உதவியோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பல்வேறு நடவடிக்கைகளில் யார் ஈடுபடுறா அப்படின்னா, அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர் செயல்படுகிறார். இவங்களுக்கு திருமணமும் செய்து வைக்கிறாங்க ராணி மங்கம்மாள். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா இவங்களுடைய மகனும் யார் இறந்து போயிடுறா, தட் இஸ் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கரும் என்ன பண்றாரு, பெரிய அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு இவரும் என்ன ஆகிறார் அப்படின்னா, காலம் ஆகிறார் என்பது என்ன பண்ணப்படுகிறது குறிப்பிடத்தக்கது ரைட்டுங்களா. கணவரை இழந்த அவருடைய மனைவி ரைட்டுங்களா என்ன பண்ணுறாங்க, அவங்க மனைவி பெயர் என்ன அப்படின்னா, சின்ன முத்தம்மாள். யாரோட மனைவி பெயர், தட் இஸ் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கரின் மனைவி தான் என்னது, சின்ன முத்தம்மாள் ரைட்டுங்களா. இந்த சின்ன முத்தம்மாள் ஒரு ஆண் வாரிசை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெற்று எடுக்கிறாங்க ரைட்டுங்களா. ரைட். அடுத்து வந்து பாருங்க, கணவர் இறந்து சிறிது நாளிலே ஆண்மகனை பெற்றெடுத்த சின்ன முத்தம்மாள் கணவரின் பிரிவு தாங்காமல் குளிக்க பயன்படுத்தும் பன்னீர் கலந்த நீரை அளவுக்கு அதிகமாக குடித்து ஜன்னி கண்டு உயிரிழந்தார். அப்ப பாருங்க, யாரோட பேரண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க, ஸோ யாரோட பேரண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க அப்படின்னா, தட் இஸ் த பேரண்ட்ஸ் ஆஃப் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கரனுடைய அவரே இறந்துடுறாரு, அவங்க வீட்டுக்காரமாக இறந்துடுறாங்க குழந்தையை விட்டுட்டு. அப்போ குழந்தைய யார் பார்த்துக்கிறா, இப்போது பேரனை யார் பார்த்துக்கிறா, ஃபஸ்ட்டு மகன் குட்டி பிள்ளையாக இருக்கிறப்பே அவங்க அப்பா இறந்துடுறாரு, இப்போ பேரன் குட்டி பிள்ளையாக இருந்தால் யார் இறந்து போயிடுறா, அவங்க அந்த அம்மையாருடைய ராணி மங்கம்மாளுடைய மகனும் இறந்துடுறாங்க, மருமகளும் இறந்துடுறாங்க. அப்போ வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க,
அம்மகனாரின் மகனாக விஜயரங்க சொக்கநாதரின் பெயரளவில் பட்டம் சூடப்பட்டது. யாருக்குன்னா விஜயரங்க சொக்கநாதருக்கு பட்டம் சூட்டி யார் தான் பதவியில் இருந்தாங்க அப்படின்னா இந்த ராணி மங்கம்மாள் அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ரைட். ஸோ இவங்க பீரியடில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் என்னது போர்கள் அவ்வளோவா நடைபெறலை. யாரோட பீரியடில் மங்கம்மாள் ஆட்சி பொறுப்பேற்ற காலத்தில் போர்கள் அதிகம் என்ன பண்ணப்படலை, நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் பட் இவங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்கன்னா ஒரு 3 பேரை சொல்லலாம். 1 மராத்தியர்கள், 2வது வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள், அடுத்து திருவிதாங்கூர் அரசாங்கம். இவங்க 3 பேரும் யாருக்கு பெரிய தொல்லையாக இருந்தாங்க அப்படின்னா ராணி மங்கம்மாள் அவர்களுக்கு பெரிய தொல்லையாக இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாரோட இதையும் யாரை வந்து சமாளித்து முன்னாடி கொண்டு வந்தா அப்படின்னா தட் இஸ் யுவர் ராணி மங்கம்மாள். ரைட்டுங்களா? ரைட். அடுத்து மொத்தம் 3 போர். இந்த 3 போரையும் நம்ம என்ன பண்ணணும்னா படிக்கணும் பொறுமையாக. என்னென்ன போர்னு பாருங்கள். 1 திருவிதாங்கூர் போர், 2வது தஞ்சை போர், 3வது மைசூர் போர். இது 3 யாரோட பீரியடில் நடைபெற்றது? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் போர். இந்த 3-4 போர்லையுமே யார் வந்து இருந்தா அப்படின்னா ராணி மங்கம்மாள் அவர்கள் முக்கியமான ரோல் பிளே பண்ணாங்க. இப்போ யார் யாருக்கு இடையில சண்டை நடைபெற்றது, அந்த சண்டையின் காரணம் என்ன, யார் ஜெயிச்சாங்கன்றதை பார்க்கணும். ரைட்டுங்களா? மதுரை நாயக்கர் அரசுக்கு உட்பற்றப்பட்ட சிற்றரசனாக அப்போது இருந்த திருவிதாங்கூர் அரசு இருந்தது. ரைட்டுங்களா? திருவிதாங்கூர் மன்னர் ரவிவர்மா, இந்த பேர் முக்கியம். ரைட்டுங்களா? திருவிதாங்கூர் போர் யார் யாருக்கிடையில் நடைபெற்றது அப்படின்னா ராணி மங்கம்மாளுக்கும் யாருக்கு ரவிவர்மாக்கும் இடையிலே என்ன பண்ணப்பட்டதுன்னா நடைபெற்றது. ரைட்டுங்களா? மதுரை நாயக்க அரசிற்கு செலுத்த வேண்டிய என்னது திரைப்பொருள்களை செலுத்தவில்லை. மேலும் கல்குளம் பகுதியில் இருந்த நாயக்கர் படையையும் தாக்கி அளித்தன். யார் அப்படின்னா இந்த ரவிவர்மா. எனவே தலவாய் நரசப்பையா என்பவர் தலைமையில் மங்கம்மாளை அனுப்பிய படை திருவிதாங்கூர் படையை தோற்கடித்தது. திரைப்பொருளாக பொன் பீரங்கி முதலிய பொருள்களை பெற்று திரும்பியது. ரைட்டுங்களா? அதாவது என்ன சொல்றாங்க, திருவிதாங்கூர் போர் ஸோ கண்டிப்பாக போறோம் வரும். ரைட்டுங்களா? வரும். அதாவது என்ன அப்படின்னா இந்த திருவிதாங்கூர் போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது அப்படின்னா திருவிதாங்கூரை ஆட்சி செய்துக்கிட்டு இருந்த சிற்றரசரான ரவிவர்மா. ரைட்டுங்களா? ஆக்சுவலாக இந்த திருவிதாங்கூர் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்த சமஸ்தானம் அப்படின்னா பாண்டிய மன்னன் அதாவது ராணி மங்கம்மாள் கட்டுப்பாட்டுகளில் இருந்த சமஸ்தானம் தான். ரைட்டுங்களா? அவங்க வந்து என்ன பண்ணணும்னா பொன் பொருள் போன்ற லைக் டாக்ஸ் மாதிரி யாருக்கு பே பண்ணணும்னா ராணி மங்கம்மாளுக்கு பே பண்ணணும். பட் யார் பே பண்ணலை அப்படின்னா இந்த ரவிவர்மா பே பண்ணலை. அதனால கடுப்பான ராணி மங்கம்மாள் என்ன பண்றாங்க, தலவாய் நரசப்பையா தலைமையில் ஒரு படை எங்க அனுப்புறாங்க அப்படின்னா திருவிதாங்கூருக்கு அனுப்பி என்ன பண்றாங்க, ஒரு போரை புரிய சொல்றாங்க. கடைசியில் யார் வெற்றி பெறுகிறார், ராணி மங்கம்மாளுக்கு வெற்றி கிட்டேது. அடுத்து பாருங்க 2வது தஞ்சை போர். இந்த காலகட்டத்தில் தஞ்சாவூரை ஆட்சி செய்தவர் மராத்தியர். ரைட்டுங்களா? ஸோ மராத்தியருக்கும் யாருக்கும் நல்ல உறவே கிடையாது அப்படின்னா நாயக்கர்களுக்கும் நல்ல உறவே கிடையாது. இப்போ மராத்திய மன்னனான ஷாஜி, ரைட்டுங்களா, ஷாஜிக்கும் மதுரை நாயக்க மன்னர்களின் ஆட்சி பகுதியை சிலவற்றை கைப்பற்றினார். ராணி மங்கம்மாள் அதே தலைவாய் தான், யார், நரசப்பையாவை திரும்பி அனுப்புகிறார் எங்க, இந்த தஞ்சாவூர் பகுதிக்கு அனுப்பி தஞ்சையில் கைப்பிடிக்கப்பட்ட சில பகுதிகளை என்ன பண்ண சொல்கிறாரு, மீட்டெடுக்க சொல்கிறாங்க. எனவே தஞ்சாவூர் அமைச்சர் பாலாஜி பண்டிதர் ராணி மங்கம்மாளின் படவைக்கு பெரும் பொருள் கொடுத்து அனுப்பினார். ஓகேங்களா? அப்போ இது யாருக்கு ஃபேவராக தான் இருந்துச்சு, ராணி மங்கம்மாளுக்கு தான் ஃபேவராக இருந்துச்சு. அடுத்து பாருங்கள் லாஸ்ட்டாக என்ன போர், மைசூர் போர். மைசூர் போரில் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய அரசு தக்காணத்தின் கீழ் வர்றதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைசூர் மன்னன் யார் அப்படின்னா தேவராயன். ரைட்டுங்களா? தனது ஆட்சி என்ன பண்ணுறாங்கன்னா விரிவடைக்க முயற்சி செய்கிறான். 1695 திருச்சிராப்பள்ளி கோட்டையை என்ன பண்ணுறான்னா முற்றுகையிடுகிறான். யார் அப்படின்னா இந்த தேவராயன் என்பவன். ஓகே. ஸோ ராணி மங்கம்மாள் படைகளை முற்றுமையில் என்ன பண்ணப்பட்டார், தோற்கடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அடுத்து சிக்க தேவராயன் தஞ்சை மற்றும் திருச்சிக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் காவிரி நதியை குறுக்கே தற்போது என்னது கண்ணம்பாடி அணை உள்ள பகுதியில் அணையை கட்டி அதனை தடுத்து நிறுத்த எண்ணினான். யார் அப்படின்னா இந்த சிக்க தேவராயன். அப்போது மங்கம்மாள் 1700 தஞ்சையுடனான பகையை மறந்து அதனுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு தஞ்சை மதுரையை கூட்டுப்படை ஒன்றை உருவாக்கினார். படை கிளம்பும் வேளையில் மைசூர் பகுதியில் கடம் மழை பெய்தில் சிக்கிய தேவராயன் என்ன பண்றான், அணை உடைந்தது. சிக்கல் எதுவும் இல்லாமல் இப்பிரச்சனை தற்காலிகமாக என்ன பண்ணப்பட்டது, முடிக்கப்பட்டது. அதாவது என்ன சொல்றாங்க, மைசூரை ஆட்சி செய்தவன் யார் அப்படின்னா சிக்க தேவராயன். ஓகேங்களா? மைசூர் ஆக்சுவலா யாரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா முகல்ஸோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இவன் என்ன பண்றான் அப்படின்னா தனது ஆட்சியை வந்து விரிவுபடுத்துவதற்காக எந்தெந்த பகுதிகளை கைப்பிடிக்கணும்னு நினைக்கிறான்னா ராணி மங்கம்மாள் கட்டுப்பாட்டில் இருந்த திருச்சி மதுரை போன்ற பகுதிகளை கைப்பிடிக்க நினைக்கிறான். பட் இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ராணி மங்கம்மா என்ன பண்றாங்க, தஞ்சாவூர் கூட ஏற்கனவே சண்டை போட்டிருக்காங்க, பட் இருப்பினும் அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணி
ஒப்பந்தம் பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கையெழுத்து போட்டு சண்டை போட போகிறாங்க. பட் போகிற வழியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே பெய்த கடும் மழையினால் இவன் கட்டிய என்ன அணை உடைக்கப்பட்டு இந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிருச்சு. கடைசியில் பாருங்கள், ராமநாதபுரம் போர் ராணி மங்கம்மாளின் முதலும் கடைசியுமான மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் எந்த போர் தான், இந்த ராமநாதபுரம் போர் தான். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எக்ஸாமில் கேட்பாங்க. மதுரைக்கு எதிராகவும் தஞ்சைக்கு ஆதரவாகவும் ராமநாதபுரம் மன்னர் ரகுநாத சேதுபதி இருந்ததால் 1908 ரகுநாத சேதுபதிக்கு எதிராக ராணி மங்கம்மாள் தனது படைகளை அனுப்பினார். இந்த போரில் மதுரையின் தொடர் வெற்றிகளுக்கு காரணமான தலைவாய் யார், நரசப்பையா, இந்த பேர் கேட்கலாம், வீர மரணம் அடைந்தார். அதனால தான் இந்த போரில் என்ன பண்ணிட்டாங்க, யார் தோற்கடிக்கப்பட்டார், ராணி மங்கம்மாள் அவர்கள் என்ன பண்ணப்பட்டார்னா தோற்கடிக்கப்பட்டார். ஸோ இறுதி காலம் பாருங்கள், மிகச்சிறமையாக ஆட்சி செய்த ராணி மங்கம்மாள் தனது பேரனான விஜய ரகுநாத சொக்கநாத நாயக்கரிடம் நேரம் செலவழிக்க இயலாமல் போனது. எனவே தவறான வழிகாட்டுதலின் பேரில் விஜய ரகுநாத சொக்கநாத ராணி மங்கம்மாளை தனக்கு எதிராக மாற்றினாங்க. எனவே தனது பேரனாலேயே சிறைப்பிடிக்கப்பட்டு தனது இறுதி வாழ்க்கையை என்ன பண்ணுறாங்கன்னா சிறையில் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா இறந்து போயிடுறாங்க. யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி. திரும்பி வேணால் என்ன பண்ணுவோம், நம்ம லைட்டாக பார்க்கலாம். யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள். ஓகேங்களா, ரைட். ஃபஸ்ட்டு இவங்களோட பூர்வீகம் எது, மதுரை தான். யார் அப்படின்னா இந்த ராணி மங்கம்மாள், ரைட்டுங்களா. இந்த ராணி மங்கம்மாளோட பூர்வீகம் மதுரை தான். இவங்க யாரை திருமணம் செய்கிறார், யாரை திருமணம் செய்கிறார் அப்படின்னா மதுரையை ஆண்ட சொக்கநாதரை, சொக்கநாத நாயக்கரை என்ன பண்ணுறாங்க, இந்த ராணி மங்கம்மாள் திருமணம் செய்கிறார்கள். இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, ஒரு ஆண் வாரிசு பிறகுது. அந்த ஆண் வாரிசு பேர் என்ன அப்படின்னா அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்ப நாயக்கர். யாரோட பையன், அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்ப நாயக்கர், ராணி மங்கம்மாளோட பையன். அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த ராணி மங்கம்மாளுடைய வீட்டுக்காரர் இறந்து போயிடுறாரு. இருப்பினும் தனது மகனுக்காக உடன்கட்டை ஏறாம யார் பாதுகாக்கிறாங்கன்னா இந்த அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்ப நாயக்கரை வளர்க்குறாங்க. யாரு, ராணி மங்கம்மாள், ரைட்டுங்களா. மேலும் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். சின்ன முத்தம்மாள் என்பவரை என்ன பண்ண வைக்கிறார் அப்படின்னா திருமணம் செய்து வைக்கிறார். ஸோ மேப் போட்டு சொல்லவா, ரைட். ஸோ ஜஸ்ட் வேணா எழுதிக்கிறீங்களா, தட் உட் பி பெட்டர். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஸோ ராணி மங்கம்மாள் யாரை திருமணம் செய்கிறார் அப்படின்னா சொக்கநாத நாயக்கர், ஓகேங்களா, சொக்கநாத நாயக்கர், ஓகேங்களா. இந்த சொக்கநாத நாயக்கருக்கும் ராணி மங்கம்மாளுக்கும் பிறந்த குழந்தை தான் யாரு அப்படின்னா தட் இஸ் அரங்க கிருஷ்ணப்ப நாயக்கர், ரைட்டுங்களா. அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர், முத்து வீரப்ப நாயக்கர், அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர், ஓகேங்களா. இவங்க யாரை திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா சின்ன முத்தம்மாள், சின்ன முத்தம்மாள். இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிறந்த குழந்தை தான் யாரு அப்படின்னா விஜய ரகுநாத நாயக்கர், ரைட்டுங்களா. இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிறந்த குழந்தை தான் யாரு, விஜய ரகுநாத நாயக்கர். கடைசியா யாரையே ஜெயில கொண்டு போய் வைக்கிறாரு, தனது பாட்டியான ராணி மங்கம்மாளை சிறையில் வைக்கிறது யாரு, விஜயரங்க சொக்கநாத நாயக்கர், விஜயரங்க சொக்கநாத நாயக்கர், விஜயரங்க சொக்கநாத நாயக்கர், சொக்கநாத நாயக்கர், ரைட்டுங்களா. ஸோ பாருங்க, ராணி மங்கம்மாளுடைய கணவரின் பெயர் சொக்கநாத நாயக்கர். சொக்கநாத நாயக்கர் இறப்பிற்கு பின்பு தனது மகனை யார் வளர்க்குறா அப்படின்னா அரங்கன் கிருஷ்ணப்ப நாயக்கரை ராணி மங்கம்மாள் வளர்க்குறாங்க. அவங்களுக்கு யாரை திருமணம் செய்து வைக்கிறாங்க அப்படின்னா சின்ன முத்தம்மாள். அன்ஃபார்ச்சுனேட்டாக இவங்க ரெண்டு பேர் இறந்து போகிறனால இந்த ராணி மங்கம்மாள் தனது பேரனை டேக் கேர் பண்ணுறாங்க, விஜயரங்க நாயக்கரை. ஸோ இவங்க பெரியல பெரிய போர்கள் எதுவும் நடக்கப்படலைன்னா பேசுவதற்குரிய முக்கிய போர்களாக கருதப்படுவது திருவிதாங்கூர் போர். யார் யாருக்கிடையில் நடைபெற்றதுன்னா ரவிவர்மாவிற்கும் ராசப்பையாவுக்கும் இடையில் நடைபெற்றது. வெற்றி யார் பக்கம்னா ராணி மங்கம்மாள் பக்கம். ரெண்டாவது தஞ்சாவூர் போர். தஞ்சாவூர் போரை ஆட்சி செய்த ஷாஜிக்கும் மதுரை நாயக்கரான ராணி மங்கம்மாளுக்கும் இடையில் நடைபெற்றது. இதிலும் யாருக்கு தான் வெற்றி அப்படின்னா ராசப்பையா அவருக்கு தான் என்ன பண்ணப்பட்டது, வெற்றி கிட்டியது. மைசூர் போர் யார் அப்படின்னா சிக்க தேவராயனுக்கும் அதே ராசப்பையாவும் தான். யாருக்கு தான் ஃபேவர் ஆச்சு, எல்லாமே ஃபேவராக யாருக்கு தான் ஆச்சு அப்படின்னா ராணி மங்கம்மாளுக்கு தான் ஃபேவர் ஆச்சு. குட் ஈவினிங் ஷர்மினி. கடைசியாக ராமநாதபுரத்து போரில் யார் இறந்து போயிடுறா, ராசப்பையா இறந்து போகிறனால யாருக்கு டோர் க்ளோஸ் பண்ணப்படுகிறது, ராணி மங்கம்மாளுக்கு டோர் க்ளோஸ் பண்ணப்படுகிறது. வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, தோற்கடிக்கப்படுகிறார். ஸோ மேலும் விஜயரங்க சொக்கநாத நாயக்கருக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறாங்க, தனது பாட்டியவே தூக்கொண்டு போய் எங்கே வச்சிடறாரு, ஜெயிலில் வச்சிடறாரு, ஓகேங்களா. ரைட், அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது
தில்லையாடி வள்ளியம்மை. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி, காந்திக்கு பிடிச்சவங்க. காந்தி வந்து அரசியலில் ஈடுபடுவதற்கு ஒரு முக்கியமாக முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னா அந்த தில்லையாடி வள்ளியம்மை. ரைட்டுங்களா, இவங்க எங்கே பிறக்கிறாங்க, தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஜோகனஸ்பர்க் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாங்க. எங்கே இறந்துடுறாங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலே இறந்துடுறாங்க. இறப்பிற்கு காரணம் என்னது, ஆங்கிலேய போலீஸாரின் சித்திரவதைகள் மற்றும் காய்ச்சல்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா அங்கே இனவெறிக்கான போராட்டம் நடந்துட்டுருக்கும், அதில் பெரிய பங்காற்றியவர் யார் அப்படின்னா தட் இஸ் ஏ ரெஸ்பெக்டிவ் தில்லையாடி வள்ளியம்மை. அதனாலே அவங்க இறந்து போயிடுறாங்க. ரைட், ஸோ இவங்களுடைய பூர்வீகம் எது அப்படின்னா தமிழ் தான். ரைட்டுங்களா, தமிழர் தான். அறியப்படுவது என்னது, தென்னாப்பிரிக்க வாழ் இந்தியர்களுக்காக போராடியவர் யார் அப்படின்னா அந்த தில்லையாடி வள்ளியம்மை. ஓகேங்களா, கௌமாரம்ன்ற சமயத்தை சார்ந்தவர்கள். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேர், உங்கள் பெற்றோர் பேர் என்னென்னா முனுசாமி முதலியார் மற்றும் மங்களம். யாருடைய பெற்றோர், இந்த தில்லையாடி வள்ளியம்மையுடைய பெற்றோர். ரைட்டுங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தில்லையாடி வள்ளியம்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனது 16 வயதில் உயிர் நீத்த ஒரு தமிழச்சி, 16வது வயது. ஓகேங்களா, இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க எத்தனை வயசில் தில்லையாடி வள்ளியம்மை தனது என்ன பண்ணியிருக்காங்க, உயிரை நீத்தார்கள் அப்படின்னா 16 வயதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உயிரை நீத்தாங்க. இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் காந்தியோட சேர்ந்து எங்கே இன வெறிக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்காவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போராடிடுறாங்க. ரைட்டுங்களா, ஸோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சொன்னேன், சிறுமி தில்லையாடி வள்ளியம்மை தான் எனக்கு முதன் முதலில் விடுதலை உணர்வு ஊட்டிய பெருமைக்குரியவர் என்று காந்தியடிகள் யாரை சொல்லியிருக்காரு, தில்லையாடி வள்ளியம்மையை என்ன பண்ணியிருக்காருனா சொல்லியிருக்காரு. ரைட்டுங்களா, ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவ தேவாலயத்தில் தன் திருமணங்களை நடத்தப்பட வேண்டும் என்றும் அதன்படி நடைபெறாத திருமணங்கள் செல்லாது என்றும் தென்னாப்பிரிக்க ஆங்கிலேய அரசு அதனை என்ன பண்ணுச்சு, அறிவித்தது. இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா காந்தி படம் பார்த்தீங்கன்னா அந்த சீன் அப்படியே வரும். ரைட்டுங்களா, காந்தின்னு தமிழ் படம் இருக்குல்ல, தமிழ்லேயும் இருக்கு அந்த படம் பாருங்கள். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவில் குடியேறின இந்தியர்கள் இந்துக்களாகவே இருந்தாலும் கூட என்ன சட்டம் போட்டிருப்பாங்க அப்படின்னா போய் சர்ச்சில் தான் திருமணம் செய்யணும், அவ்வாறு திருமணம் செய்யாதவர்கள் இல்லீகலாக கருதப்படுவாங்க, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை இல்லீகல் குழந்தையாக தான் கருதப்படும்ன்ற மாதிரிலாம் சட்டங்களை பிறப்பித்தது. இப்போ இதை எதிர்த்து தான் தென்னாப்பிரிக்காவில் பல்வேறு போராட்டங்கள் நடந்துச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் யார் தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருப்பா அப்படின்னா அந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திஜி என்ன பண்ணியிருப்பார், அங்கே ஒரு குஜராத்தை சார்ந்த வணிகருக்கு ஆதரவாக ஒரு கேஸில் வாதாட போயிருப்பார். அப்போ இங்கே பார்த்துட்டு நடக்கக்கூடிய கொடுமையெல்லாம் என்ன பண்ணியிருப்பார்னா இனவரிக்கு எதிராக தானும் போராடணும் என்ற கோட்பாடை முன் வைப்பார். ஸ்மித்ஸ் என்பவர் அந்த சட்டத்தை போட்டார், ஸ்மித்ஸ் சட்டம்னு சொல்லுவாங்க. ஸ்மித்ஸ் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அடுத்து மேலும் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களுக்கு தென்னாப்பிரிக்கா அரசால் விதிக்கப்பட்ட வரியை எதிர்த்து போராட்டங்கள் நடந்தன, அவற்றில் பங்கேற்று அறவெளியில் போராடினார் யார், தில்லையாடி வள்ளியம்மை. அதற்காக 1913 டிசம்பர் மாதம் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் உடல் நலக்குறைவால் விடுதலை செய்யப்பட்ட போதும் போராட்ட குழுவினரின் கோரிக்கை நிறைவேற்றுவதால் வெளியே வர மறுத்தார். ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, உடம்பு சரியில்லை. யாருக்கு, தில்லையாடி வள்ளியம்மைக்கு உடம்பு சரியில்லை. பீகாக் குட் ஈவினிங், உடல்நிலை சரியில்லை, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு கூட சொல்லிட்டாங்க. பட் என்ன பண்ணல, இவங்களுடைய கோரிக்கைகளுக்கு யார் செவி சாய்க்கவில்லை அப்படின்னா தென்னாப்பிரிக்க அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி ஜெயிலுக்கே போயிட்டாங்க. ரைட்டுங்களா, பின்பு இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்ட தலைவரையும் நீக்கப்பட்டது. பின்பு தாம் விடுதலையை ஏற்று வெளியே வந்தார் வள்ளியம்மை. 16 ஆண்டுகளுக்கு மட்டுமே வாழ்ந்த அவரை பலன் ஏதும் கருதாமல் தென்னாப்பிரிக்காவில் தியாகம் செய்து வெற்றி கண்ட தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் தம் எனக்கு முதன் முதலில் விடுதலை உணவை ஊட்டியவர் என்று காந்தி என்ன பண்ணியிருக்காரு, புகழாரம் சுற்றிருக்கார். ரைட்டுங்களா, இவங்களை பொறுத்தவரை நீங்கள் கம்பல்சரியாக படிக்க வேண்டிய பாயிண்ட் ரெண்டே பாயிண்ட் தான், வள வள வளன்னு படிக்காமல் ஒரு பாயிண்ட் நம்பர் 1. 16 வயசில் இறந்து போயிடுறாங்க. காந்திக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு தான் அரசியல் சார்ந்த விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வை உள்ளூட்டியவர் யார் அப்படின்னா இந்த தில்லையாடி வள்ளியம்மை. ரைட்டுங்களா, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எத்தனை பேர் பார்த்துருக்கோம், 3 பேர் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து வேலு நாச்சியார், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குயிலி மற்றும் உடையால் பார்த்தோம். 2வதாக ராணி மங்கம்மாள் அவர்களை பார்த்தோம். 3வதாக நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை அவர்களை பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். மிக மிக இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி. ரைட்டுங்களா, இவங்களை கட்டாயம் நம்ம படிக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களை பற்றி நிறைய க்வெஸ்சன்ஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த முத்துலட்சுமி ரெட்டியோட சம்மந்தப்பட்ட கேள்வியில் கேட்கப்படுகிறது. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசாங்கமும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த முத்துலட்சுமி பேரில் திருமண கலப்பு திருமண உதவி திட்டங்களையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ரைட்டுங்களா, அதாவது சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் அவர்களுக்கு என்ன பண்ணப்படுகிறது, இந்த முத்துலட்சுமி ரெட்டி திருமண உதவி திட்டத்தின் பெயர் என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட், நிதி உதவி வழங்கப்படுகிறது. ஓகே, அதே மாதிரி ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாத பட்சத்தில், ஓகே தேவி குட் ஈவினிங், தெரியாத பட்சத்தில்
who is the first woman okay la theriyada pachathukku da solren 90% ivanga da varuvaanga okay 90% adha first woman medical college la senda first woman ivanga da அடுத்து ஆண்கள் கல்லூரியில் படித்த முதல் பெண்மணி இவங்க தான் அடுத்து சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் இவங்க தான் அடுத்து முதல் துணை சபாநாயகர் அதாவது தமிழக சட்டமன்றத்தின் முதல் துணை சபாநாயகராக பெண் பணியாற்றியவரும் இவர் தான் பெண்ணாக ரைட்டா ஸோ அடுத்து முதல் டாக்டரும் இவங்க தான் ஸோ அதனால ஃபர்ஸ்ட்னு வந்தாலே இங்கே டிஃபால்ட்டாக யாரை போட்டுடலாம் அப்படின்னா இந்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை என்ன பண்ணிடலன்னா போட்டுடலாம் ஓகே ஸோ இன்கேஸ் தெரியாத பட்சத்துக்கு தான் அப்படி போட சொல்கிற மக்களே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மாறும் வேணா அதையும் வேணால் நோட் பண்ணிக்கோங்க சட்டமன்றத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது இவர் என்ன பண்ணாங்கன்னா நாமினேட்டட் மெம்பர் தான் நியமனம் செய்யப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னு கேட்டாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி நியமனம் செய்யப்பட்ட முதல் பெண்மணி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணின்னு கேட்டாங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா சட்டமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னு கேட்டாங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணின்னு கேட்டாங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி ரைட்டுங்களா முத்துலட்சுமி ரெட்டி நாமினேட்டட் மெம்பர் எலெக்டட் மெம்பர் யார் அப்படின்னா தட் இஸ் யர் ரெஸ்பெக்டிவ் ருக்மணி லட்சுமிபதி ரைட்டுங்களா இவங்களுக்கு என்ன பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க சமூக சீர்திருத்தவாதியாகவும் பத்மபூஷன் விருது பெற்றிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஃபர்ஸ்ட் மெடிக்கல் டாக்டர் அடுத்து இவங்க எந்த சமஸ்தானத்தை சார்ந்தவங்க அப்படின்னா புதுக்கோட்டை சமஸ்தானத்தை சார்ந்தவர்கள் ரைட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1907 மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் பயந்த ஸோ ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை மக்களே என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒன்றே ஒன்று தான் ஃபஸ்ட்டு எலெக்டட் மெம்பர் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எலெக்டட் மெம்பர் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஓகே ஃபஸ்ட் விமன் எலெக்டட் மெம்பர் எலெக்டட்னா ருக்மணி லட்சுமிபதி ஃபஸ்ட்டு நாமினேட்டட் மெம்பர் அப்படின்னா தட் இஸ் யார் முத்துலட்சுமி ரெட்டி ஓகேங்களா அதே தான் நான் ஏற்கனவே சொன்னேன் மருத்துவக் கல்லூரி இப்போ நம்ம ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்னு சொல்கிறோம் இல்லையா அதில் படித்த முதல் பெண்மணியும் யார் தான் முத்துலட்சுமி ரெட்டி தான் ஹூ இஸ் த ஃபஸ்ட்டு விமன் டு கெட் மெடிக்கல் எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கி படித்து முன்னாடி வந்தவங்களும் யார் தான் இவங்க தான் ரைட்டுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இவங்களை பர்சனலாக யார் பாராட்டிருப்பாங்கன்னா காந்தி ஓகேங்களா ஏன் காந்தி இவங்களை பர்சனலாக பாராட்டிருப்பாங்க அப்படின்னா 1930 என்ன நடந்திருக்கும் உப்பு சத்தியாகிரகத்தில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பங்கேற்றிருப்பாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியுடைய ஆட்சியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷீ பாஸ்ட் அ பில் கால்டு என்ன அப்படின்னா தேவதாசி முறை ஒழிப்பு மசோதாவை யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னா இந்த முத்துலட்சுமி ரெட்டி ரைட்டுங்களா முத்துலட்சுமி ரெட்டி தான் தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா சட்டம் கிடையாது மசோதாவை தாக்கல் செய்த முதல் பெண்மணி யார் அப்படின்னா இந்த முத்துலட்சுமி ரெட்டி இதுக்காகவே காந்தியடிகள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவரை பர்சனலாக கூப்பிட்டு யாரை பர்சனலாக கூப்பிட்டு முத்துலட்சுமி ரெட்டியை பர்சனலாக கூப்பிட்டு என்ன பண்ணியிருப்பாருனா அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு 1930 வந்து காந்தியடிகள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜெயிலில் தூக்கி கொண்டு போய் போட்டிருப்பாங்க உப்பு சத்தியாகிரகத்தின் போராட்டத்தின் காரணமாக காந்தியடிகளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜெயிலில் போட்டிருப்பாங்க இதனை பார்த்த முத்துலட்சுமி ரெட்டி தனது பதவியை ரைட்டுங்களா எம்எல்சி பதவியை மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பதவி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராஜினாமா செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டுன்னு கேட்டான் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி தான் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க எக்ஸப்ட் ஃபஸ்ட் எலெக்டட் விமன் ஓகே ரைட் இவங்க வந்து மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர் தான் யாரோட உதவியோடு இவர்கள் நியமிக்கப்பட்டார்னா நீதி கட்சியின் சார்பாக நியமிக்கப்பட்டார் பட் யாரோட சப்போர்ட் இவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் வந்து திருவிக்கா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க இந்த முத்துலட்சுமி ரெட்டிக்கு ஆதரவாக செயல்பட்ட காரணத்தினால்தான் ஷி வாஸ் த ஃபஸ்ட்டு நாமினேட்டட் மெம்பர் டு மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஓகேங்களா ரைட் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டமைப்பு பெண்களுக்கான கூட்டமைப்பை இவங்க நடத்தவும் செஞ்சாங்க மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கூட்டமைப்புகளை ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க அகில இந்திய பெண்கள் கூட்டமைப்பை இவங்க ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு தலைவராகவும் துணைத் தலைவராகவும் இவங்க பணியாற்றியிருக்காங்க அடுத்து பெண்களுக்கான நகராட்சி மற்றும் சட்டமன்ற உரிமைகளை என்ன பண்ணியிருக்காங்க வேணும் உரிமை வேணும்னு கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய பெண்கள் மாநாட்டை எங்கே நடத்தியிருப்பாங்க அப்படின்னா பூனால நடத்தியிருப்பாங்க ஓகேங்களா பூனால என்ன பண்ணியிருப்பாங்க அகில இந்திய பெண்கள் மாநாடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடத்தியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் மேபி மண்டே இருக்கலாம் ராம் ஷியாம் அடுத்து வேற என்ன பரிந்துரை செய்தாங்கன்னு பாருங்க திருமண வயதை
சிறுவர்களுக்கு 21 சிறுமிகளுக்கு 16 உயர்த்த வேண்டும் என்ற பரிந்துரை முன் வச்சாங்க. அடுத்து இவங்க ஆக்சுவலாக எதுக்கு டாக்டருக்கு படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான ரீசன் இவங்களுடைய சிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்திருப்பாங்க. அதை ஒரு மனசில் வச்சு தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவங்க டாக்டர் ஆகணும் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முன்மொழிஞ்சிருப்பாங்க. ரைட்டுங்களா? ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அடையாறில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்டை என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு இப்போ வரைக்குமே ஃபேமஸான ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் அடையாறில். ரைட்டுங்களா? அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா நமது முன்னாள் பாரத பிரதமராக இருந்த யார் அப்படின்னா தட் இஸ் யுவர் ரெஸ்பெக்டிவ் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க, 1926 சட்டமன்ற சபையின் உறுப்பினராக சக்தி ஹரிஹரனால் மெட்ராஸ் சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டார். ஓகேங்களா? இந்த பேர் முக்கியம், சக்தி ஹரிஹரன். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. 27 மெம்பர் ஆயிருப்பாங்க. மெயினாக யார் சப்போர்ட் அப்படின்னா பெரியார், திருவிக்கா மற்றும் சக்தி ஹரிஹரன். ஓகேங்களா? அடுத்து சட்டமன்றத்தின் துணைத் தலைவரான இவர் என்ன பண்ணப்பட்டார், தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு பார்த்தா தான் டெபுட்டி ஸ்பீக்கராக. ஓகே, துணைத் தலைவர்னா என்னது, டெபுட்டி ஸ்பீக்கர். ஓகே. அடுத்து அகில இந்திய பெண்கள் மாநாட்டை இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பூனேல நடத்துனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல கழிப்பறைகளில் பெண்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கட்டி கொடுத்துருப்பாங்க. அவ்வை இல்லம் ஆதரவற்ற பெண்களுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவ்வை இல்லம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ அடுத்து பாருங்க, 1954 ஜூலை 18 என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மருத்துவமனை என்ன பண்ணப்பட்டதுன்னா ஸ்டார்ட் பண்ண. ஓகேங்களா? ரைட். அவ்வளோதான். யாரை பொறுத்தவரையும் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி பொறுத்தவரையும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடலூர் அஞ்சலையம்மாள். ரைட்டுங்களா? இந்த கடலூர் அஞ்சலையம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினான ரோல் எதில் ப்ளே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம், காந்தியுடைய ஒத்துழையாமை இயக்கம், நீலன் சிலை சத்தியாகிரகம். நீல் சிலை சத்தியாகிரகம்னு நம்ம படிச்சிருப்போம், நடைபெற்ற ஆண்டு 1927. ரைட்டுங்களா? அதாவது 1857 நடைபெற்ற முதல் உலகப்போர், சாரி முதல் இந்திய விடுதலை போர் என்று அழைக்கப்பட்ட கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 பெருங்கிளர்ச்சி, 1857 நடைபெற்ற பெருங்கிளர்ச்சியில் கான்பூர் பகுதியை கட்டுக்குள் கொண்டு வந்தவர் தான் இந்த நீல். யார் சார் இந்த நீல் அப்படின்னா சென்னை மாகாணத்தின் ஆளுநராக செயல்பட்டவர். இவர் இறந்து போயிடுவார் லக்னோவில் ஒரு தெரு சண்டையில். என்ன பண்ணிடுறாரு, லக்னோவில் யார் இறந்து போயிடுறா, நீல் அவர்கள் இறந்து போன பின்னாடி இந்த நீலுடைய ஞாபகமாக இவரது சிலை எங்கே வைக்கப்பட்டது அப்படின்னா தட் இஸ் இட் வாஸ் ஸ்டார்டட் இட் வாஸ் எமர்ஜ் அட் மவுண்ட் ரோடு, சென்னையில் மவுண்ட் ரோடில் வச்சாங்க. இதனை அகற்ற கோரி சோமயாஜலு மற்றும் சுவாமிநாத முதலியார் அவர்கள் 1927 போராட்டம் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் வழி நடத்தினா அப்படின்னா காமராஜர் அவர்கள் வழி நடத்தினாங்க. ரைட். 1937 இந்த நீலுடைய சிலை அகற்றப்பட்டு எங்கே வைக்கப்பட்டது அப்படின்னா மியூசியத்தில். எந்த மியூசியத்தில், சென்னையில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் இன்னமுமே இருக்கு. ரைட்டுங்களா? வேற என்ன போராட்டத்தில் இவங்க பங்கேற்றாங்க, உப்பு காய்ச்சக்கூடிய போராட்டம் அதாவது உப்பு சத்தியாகிரகம், அடுத்து மறியல் போராட்டம், அடுத்து தனியால் அறப்போராட்டம். தனியால் அறப்போராட்டம்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, அடுத்து வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ஆகிய போராட்டங்களில் யார் பங்கேற்கிறார், தட் இஸ் யுவர் ரெஸ்பெக்டிவ் கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இவங்க எத்தனாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா வெறும் 5 வகுப்பு வரை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா படிச்சிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்திற்காக, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், விடுதலை போராட்டத்திற்காக தான் சொத்து பத்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, விற்று செலவு பண்ணுறாங்க. யார், இந்த கடலூர் அஞ்சலையம்மாள் விடுதலை இயக்கத்தில் பங்குபடுறதுக்காக எல்லாத்தையும் விற்றுடுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1927 நடைபெற்ற நீலன் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றாங்க இல்லையா, அதனால் என்ன பண்ணிட்டாங்க, உங்களை கூட்டு கொண்டு போய் சிறையில் அடித்தாங்க. சிறையில் அடைக்கும் பொழுது இவரது 9 வயது மகள் அம்மா கண்ணும் என்ன பண்ணாங்க, சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரைட்டுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1931 வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் காங்கிரஸ் கூட்டத்திற்கு யார் தலைமை ஏற்றா, தட் இஸ் ரெஸ்பெக்டிவ் கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்கள் தலைமை ஏற்றார்களா. ஆமாம். ரைட். ஸோ அப்போ அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திரும்பி ஜெயிலுக்கு பிடிச்சி போயிடுவாங்க. ரைட்டுங்களா? யாரை, அஞ்சலையம்மாலாம் எந்த ஜெயிலில் கொண்டு போய் போட்டுருவாங்க, வேலூர் ஜெயிலில். அப்போ அவங்க ஷி வாஸ் ப்ரெக்னென்ட் லேடி. அப்போ இந்த சொல்லுவாங்க இல்லையா கருணை அடிப்படையில் ரிலீஸ் பண்ணாங்கன்னு வெறும் 2 வாரம் தான், திரும்பி அவங்க டெலிவரி ஆனோடனே திரும்பி எங்கே கொண்டு வந்து அடைச்சிட்டான், அந்த வேலூர் ஜெயிலே கொண்டு வந்து அடைச்சிட்டாங்க. அடுத்து வந்து காந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை எங்கே வந்திருப்பார் அப்படின்னா கடலூருக்கு வந்திருப்பார். கடலூருக்கு வந்த பொழுது அஞ்சலையம்மாவை யார் பார்க்க விடலை, அஞ்சலையம்மாவை வந்து யார் பார்க்க விடலை அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்க்கலை. அப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பெண்ணை அதாவது ஒரு வீரனை போல வேடம் அணிந்து குதிரை வண்டியில் போய் யாரை பார்த்துருப்பாங்க அப்படின்னா இந்த கடலூர் அஞ்சலையம்மாள்
யாரை சந்தித்தார் அப்படின்னா காந்தியடிகளை அவர்களை சந்தித்தார். அதனால காந்தியடிகள் இவரை என்னவென்று அழைத்தார், தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யாரு, தட் இஸ் கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்கள். கேட்டுங்களா, அடுத்து 1961 இவங்க என்ன பண்ணுறாங்க, காலமாகறாங்க. அடுத்து 1947 இந்தியா விடுதலைக்கு பின்னாடி மூன்று முறை என்னவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார், சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தட் இஸ் யுவர் ரெஸ்பெக்டிவ் அம்புஜத்தம்மாள். ஓகேங்களா, அம்புஜத்தம்மாளை பற்றிலாம் இருக்கணும் நம்ம என்ன பண்ணியிருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க டெய்லி கிளாஸஸில். ரைட், இருந்தாலும் நம்ம பார்ப்போம் திரும்பி. ரைட், ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெற்றார் ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார், ரெங்கநாயகி. ரைட்டுங்களா, அடுத்து அம்புஜத்தம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விந்திய விடுதலை போராட்டத்தில் பெரும் பங்கு வகித்தவர். இளமை பருவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிறந்ததை தான் கொடுத்துருக்காங்க, பெருசாக எதுவும் கொடுக்கல. இவங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள் பாருங்கள், தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம். ரைட், ஸோ உங்களோட பெற்றோர் கொடுத்துருக்காங்க ஸ்ரீனிவாச ஐயங்கார் மற்றும் ரங்கநாயகி. ரைட், அடுத்த அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான வாழ்க்கையினால் ஈர்க்கப்பட்டு இவரும் எளிமையாக வாழ்ந்தார். அப்போ கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா அம்புஜத்தம்மாளுடைய முன்னோடியாக விழுங்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்னை கஸ்தூரிபாய். ஓகேங்களா, அடுத்து வைமு போதை நாயகி, ருக்மணி லட்சுமிபதி ஆகியோருடன் இணைந்து எதற்கு எதிராக போராடினார், பெண் அடிமைக்கு எதிராக போராடினார். அடுத்து பாரதியாருடைய பாடல்களை பாடி மக்களிடையே என்னவும் கொண்டு வந்தாங்க, விடுதலை போராட்ட இயக்கத்தை பெரிய ஒரு உச்சிக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லலாம். அடுத்து காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்ற செயல பெயரை பெற்றார், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட செல்ல மகள் யாரு, அம்புஜத்தம்மாள். தனது தந்தையின் பெயரோடு காந்தியடிகள் பெயரையும் இணைத்து என்ன பண்ணுறாங்க, சீனிவாச காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனத்தை யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெஸ்பெக்டிவ் அம்புஜத்தம்மாள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து இவங்களுக்கு என்ன விருது கொடுக்கப்பட்டது அப்படின்னா பத்மஸ்ரீ. ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன விருது கொடுக்கப்பட்டது, யாருக்கு, முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுக்கு என்ன விருது கொடுக்கப்பட்டதுன்றதையும் நம்ம பார்த்தோம். ரைட்டா, இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டது. ரைட், வேற என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க, வகித பதவிகள் மாநிலவை துறை தலைவர். ஓகேங்களா, அதாவது நான் டெபுட்டி ஸ்பீக்கராக இருந்திருக்காங்க. அடுத்து சமூக வாரியத்தின் தலைவராக விளங்கினார். அடுத்து தர்மாம்பாள், அந்த தர்மாம்பாள் எழுதிய பத்திரிகை தான் என்னது, இளவு வாரம். தமிழுக்கு பெரிய ஆதரவு தந்த ஒரு தியாகியாக கருதப்படுவது தான் தர்மாம்பாள். இவங்க இந்திய திணிப்பு போராட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முக்கிய பங்காற்றியவர். அடுத்து கரந்தை தனது இல்லத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கரந்தை தமிழ் சங்கத்திற்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆசிரியர்களுக்கு போதிய சம்பளம் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய போராட்டம் பண்ணவங்க தான் யார் அப்படின்னா இந்த தர்மாம்பாள் அவர்கள். ரைட்டுங்களா, நீதி கட்சியின் முன்னணியாக செயல்பட்டாங்க. பின்னாடி திராவிட கழகம், ஏன்னா நீதி கட்சி தான் பின்னாடி என்னன்னு பேர் மாத்துறாங்க, திராவிடர் கழகம். அடுத்து அண்ணா அவர்களால் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட திமுகவிலையும் என்ன பண்ணாங்கன்னா இணைஞ்சாங்க. ரைட்டுங்களா, அடுத்து முக்கியமான பாயிண்ட் பாருங்க, அதான் இளவு வாரம். இவங்க எழுதுன பத்திரிகை போய் தான் என்னது, இளவு வாரம், தமிழாசிரியர்களுக்கு மட்டும் குறைவான ஊதியம் வழங்கப்படுவதை கண்டித்து 1940 இவங்க ஸ்டார்ட் பண்ணதான் என்னது, இந்த இளவு வாரம். இப்போராட்டத்திற்கு இவர் வைத்த பெயர் இளவு வாரம். இப்போராட்டத்தின் பலனாக என்னது, அன்றைய தேதியிலான கல்வி அமைச்சரான யாரு, அவினாசிலிங்கம் செட்டியார் என்ன பண்ணியிருப்பாரு, போதிய உயர் ஊதியம் வழங்கியிருப்பாரு. அடுத்து பெண்கள் மாநாடு, எங்கே நடைபெற்ற பெண்கள் மாநாடு, சென்னையில் நடைபெற்ற 1938 நவம்பர் 13. பேர் தேதி ஊர் கட்டாயம் படிக்கணும். மறைமலை அடிகளாரின் மகள் தான் இந்த மாநாட்டிற்கு தலைவராக இருந்தாங்க, யாரு, நீலாம்பிகை அம்மையார் அவர்கள். ஓகேங்களா, நீலாம்பிகை அம்மையார் தான் இந்த மாநாட்டிற்கு தலைமை ஏற்றாங்க. அந்த மீட்டிங்கில் தான் என்ன பேர் மாற்றிருப்பாங்க, என்ன பட்டம் கொடுத்தாங்க, ஈவே பெரியசாமிக்கு, ராமசாமி அவர்களுக்கு, சாரி பெரியசாமின்னு சொல்லிட்டேன், ராமசாமிக்கு பெரியார் என்கிற பட்டத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா தர்மாம்பாள் அவர்கள் கொடுத்தாங்க. அடுத்து 1937 வந்து ராஜாஜி தலைமையிலான ஆட்சி எங்கே நிறுவப்படுகிறது அப்படின்னா தமிழகத்தில் நிறுவப்படுகிறது. இவர் வந்து வாரதா கல்வி முறையை நடைமுறைப்படுத்திய பொழுது மும்மொழி கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார். மேலும் ஹிந்தி இரண்டாவது மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனை எதிர்த்து பல்வேறு இடங்களில் ஹிந்தி போராட்டம் நடைபெற்றது. இவங்களும் என்ன பண்ணாங்க, ஹிந்தி போராட்டத்தில் பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாருங்க, போராட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை எனது தியாஜிக்கல் உயர்நிலை பள்ளி முன் மறியலில் ஈடுபட்டனர். யார் யார் அப்படின்னா தர்மாம்பாள், மூவாளூர் ராமாமிருதம், அடுத்து முகத்தம்மையார், திருவாரூர் பட்டம்மாள், அடுத்து தர்மாம்பாளின் மருமகளான சீத்தம்பாள். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க.
இந்தி திணிப்பை கண்டித்து திருச்சிராப்பள்ளியில் நடைபயணம் மேற்கொண்டு வந்த 100 பேர் கொண்ட தமிழர் படையை சென்னையில் பல எதிர்ப்புகளுக்கு இடையே வரவேற்றனர். ஓகேங்களா? ஸோ PDF அப்லோட் பண்ண சொல்கிறேன் தேவி, உங்களுக்கு PDF கண்டிப்பாக அப்லோட் பண்ண சொல்கிறேன். அடுத்து நீதி கட்சியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மாநாட்டில் துணைத் தலைவராக இது பண்ணியிருப்பாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 1930 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முத்துலட்சுமி ரெட்டி கொண்டு வந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்திற்காக ஆதரவு தெரிவித்தார். அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, மருத்துவர் தர்மாம்பாள் நினைவை போற்றுவதும் வகையில் விதவிகள் மறுவாழ்வு திட்டம் நம்ம அரசாங்கம் என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, விதவைகள் ஓகேங்களா, அதாவது விடோஸ் ரீமேரேஜ் ஸ்கீமு உங்கள் பேரில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அடுத்து உங்கள் பேரில் ஒரு பூங்காவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவரது நினைவை போட்டுவாங்க தமிழ்நாடு கரந்தை டாக்டர் தர்மாம்பாள் அரசு பல்கலை தொழில்நுட்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் அண்ணா அவர்களால் போற்றப்பட்ட அண்ணா அவர்கள். இவரை எப்படி போட்டிருப்பாங்க யாராச்சும் சொல்ல முடியுமா? அண்ணா அவர்கள் மூவாலூர் ராமாமிர்தத்தை என்னன்னு போற்றினார். Can anyone text me? அண்ணா அவர்கள் மூவாலூர் ராமாமிர்தத்தை என்ன பேர்ல போற்றினார்? ஆன்சர் தெரியலனா கமெண்ட்ஸ்ல என்ன பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே ரைட். அடுத்து பாருங்க, உங்க சுதந்திர தியாகி அடுத்து உங்க பேர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மூவாலூர் ராமாமிர்தம் திருமண உதவி திட்டம். இப்பொழுது நமது தமிழக அரசாங்கத்தால் இத்திட்டம் நிறுத்தப்பட்டு காமராஜர் உயர்கல்வி திட்டம் என்ன பண்ணப்பட்டது, கொண்டு வந்திருக்காங்க ரைட்டுங்களா. இவங்க வந்து உயர்குடியினர் பிறந்தவர்கள் தான். பட் இவங்க என்ன குடியில் பிறந்தாங்கன்னா, தட் இஸ் இசைவெள்ளாளர்ன்ற குருவியில் பிறந்தவங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இதில் வகுப்பில் பிறந்தவங்கள மேக்ஸிமம் தேவதாசிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உட்படுத்தப்படுவாங்க ரைட். இவங்க ஏன் மூவாலூர் ராமாமிர்தம்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இவங்க பிறந்த ஊர் திருவாரூர், பட் வளர்ந்தது எல்லாமே தனது பாட்டி வீடான மூவாலூர் என்ற ஊரில். அதனால இவங்களுக்கு பேரே மூவாலூர் ராமாமிர்தம் அப்படின்னு பேர் வந்துச்சு. உங்களுடைய முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா, தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் என்ற பத்திரிகை இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. 1930 முத்துலட்சுமி ரெட்டி அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த தேவதாசி முறை ஒழிப்பு மசோதாவுக்கு பெரிய ஆதரவு தெரிவித்தார். இவங்க முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுயமரியாதை இயக்கத்தில் பெரிய பங்காற்றினார் யார் அப்படின்னா, இந்த மூவாலூர் ராமாமிர்தம். பட் தட் இஸ் யார் பெரியார் வந்து 2வது திருமணம் செய்து கொண்டதுக்கு பின்பு அவர் யாரிலிருந்து விலகிறாரு, ஷி லெஃப்ட் ஃப்ரம் சுயமரியாதை இயக்கம் விலகி அண்ணா அவர்கள் ஸ்டார்ட் பண்ண திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிடுறாங்க. அதனால அண்ணா இவரை என்னன்னு பாராய்ச்சாடி இருப்பார், தமிழகத்தின் அன்னி பேஷன் ஓகேங்களா. அண்ணா அவர்கள் மூவாலூர் ராமமார்த்தத்தை என்ன சொல்லுவாங்க, தமிழகத்தின் அன்னி பேஷண்ட் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போற்றியிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டங்களையும் இவங்க கலந்துக்கிட்டாங்க. அடுத்து வேற முக்கியமான பாயிண்ட்டு, 1900 இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, 1949 பெரியார் மணியம்மையை திருமணம் செய்த காரணத்தினால் பல்வேறு கருத்து முரண்பாடு ஏற்பட்டதுனால இவங்க இதுலேருந்து விலகி எதுக்கு போயிட்டாங்க, திராவிட கழகத்திற்கு சென்றாங்க. அதனால அண்ணாதுறை இவங்களை பறைசாற்றும் வண்ணம் என்ன பட்டமும் கொடுத்தாரு, தட் இஸ் ஹி கேவ் த டைட்டில் தமிழகத்தின் அன்னி பேஷண்ட் அப்படின்னு சொன்னாங்க. கருணாநிதி அவர்கள் பீரியடில் 1962 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தட் இஸ் அவங்க காலமான பின்னாடி 89 என்ன பண்ணியிருப்பாங்க, 8வது வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண நிதி தொகை 89. இப்போ இது கேன்சல் பண்ணிட்டாங்க, இட் இஸ் ஓப்பன் ஸ்கீம், மேக்ஸிமம் எல்லாரும் வாங்கியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 50,000 ரூபாயும் 8 கிராம் தங்கமும், 22 கேரட் 8 கிராம் தங்கமும் திருமண உதவி திட்டமாக ஓப்பன் ஸ்கீமாக இருந்துச்சு. பட் இதை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு தமிழக அரசாங்கம் என்ன கொண்டு வந்துருச்சு, காமராஜர் உயர்நிலை கல்வி திட்டம், பெண்களுக்கு கல்வி தான் முக்கியமான சொத்துன்னு யார் கொண்டு வந்தா, கருணாநிதி அவர்களின் மகனான தற்போதைய சிஎம்மான MK Stalin அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, தட் இஸ் தமிழக விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்ற டாப்பிக்கில் வேலு நாச்சியாரை பற்றி பார்த்தோம். 2வதாக ராணி மங்கம்மாள், 3வதாக திலையாடி வள்ளியம்மை, 4வதாக முத்துலட்சுமி ரெட்டி, 5வதாக கடலூர் அஞ்சலையம்மாள், அம்புஜததம்மாள், தர்மாம்பாள், மற்றும் லாஸ்ட்டாக யாரை பார்த்தோம் அப்படின்னா மூவாலூர் ராமாமிர்தம் ரைட். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, எல்லாரோட சாதனை படிக்கணும், சில டைட்டில்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் காந்தியின் வளர்ப்பு மகள் யார் ஓகேங்களா, தத்தெடுத்து வளர்த்துக்கிறேன்னு யார் சொன்னாங்க, அம்புஜத்தம்மாலாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து தமிழகத்தின் அன்னி பேஷன் என்று அழைக்கப்பட்டவர் யார், மூவாலூர் ராமாமிர்தம் யாரால் அழைக்கப்பட்டா அப்படின்னா, தட் இஸ் ஏ ரெஸ்பெக்டிவ்
அண்ணா அவர்களால் அழைக்கப்பட்டார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகள் யாரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, புகழாரம் சூட்டினார் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேர்களை என்ன பண்ணிக்கோங்க, நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ காய்ஸ், இந்த செஷன் கண்டிப்பாக உங்களுக்கு என்னவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.